வணக்கம், ஹாய், வெல்கம் டு சரவணபவா சமையல். வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இன்ஸ்டன்ட் ஆப்பம் எப்படி செய்துன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வித் கோகோனட் சட்னி. என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். மிக்சர் பவுலில் ஒரு கப் ரவை ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம பவுடராக செஞ்சுக்கலாம். அது கூட ஒரு கப் அவல், அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டுமே நம்ம பவுடராக அரைச்சிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி பவுடராக அரைச்சிக்கோங்க. தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பேக்கிங் சோடா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு தேவையான அளவு. தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாவை கெட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இன்ஸ்டன்ட் அப்பம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வரும். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன், நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரிச்சிக்கலாம். கெட்டி இல்லாமல் நல்லா கரிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஹாஃப் அன் அவர் மூடி வச்சிடலாம். இப்போது அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் கொஞ்சம் எடுத்துன்னு இருக்கேன். 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக புளி, கடலை ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பொட்டுக்கடலை, உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், சட்னி ரெடி ஆகிடுச்சு. பவுலில் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சட்னி தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன். கடுகு, உளுந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஈஸியாக ஒரு 10-15 மினிட்ஸில் இது ரெடி செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் கூட இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் ரெடி செஞ்சிடலாம். இன்ஸ்டன்ட் ஆப்பம் வித் சட்னி. பாருங்கள், மாவு நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஆப்பம் ரெடி செஞ்சுக்கலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டன்ட் ஆப்பம். கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு இன்ஸ்டன்ட் ஆப்பம். இது ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் ரெடி செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.